விஜய் சேதுபதி கூட உப்பெண்ணா படத்தில் நடித்தது மூலமாக இளம் ரசிகர்கள் மதத்தில் சட்டன இடம் பிடிச்ச நடிகை தான் கீர்த்தி ஷெட்டி. தமிழில் தி வாரியர், கஸ்டடி உள்ளிட்ட படங்களும் நடிச்சிருக்காங்க. இயக்குனர் பாலா இயக்கத்தில் சூர்யாவுக்கு ஜோடியாக, வணங்கான் படத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்டு நடித்து வந்த கீர்த்தி ஷெட்டி சூர்யா படத்துலேருந்து விலகியதும் இவரும் ஆலய விடுங்கடா சாமி அப்படின்னு சொல்லி அந்த படத்துலேருந்து நைஸாக வந்து கிரெடிட்டார்னு சொல்லலாம். ஜெயமரவியுடன் அடுத்து ஜீனி அப்படின்ற படத்தில் வந்து ஜோடி சேர்ந்துள்ள கீர்த்தி ஷெட்டி ஸ்டார் ஹீரோவோட பையன் வந்து தனக்கு வந்து டார்ச்சர் கொடுப்பதாக பரபரப்பாக சோஷியல் மீடியாவில் சில நாட்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. 19 வயசான இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 15 வயசுலேயே ரித்திக் ரோஷன் சூப்பர் 30 படத்து மூலிமா சினிமாவில் அறிமுகமாக இருக்காங்க. விஜய் சேதுபதியுடன் உப்பண்ணா, நானியுடன் ஷியாம் சிங்காராய், லிங்கிசாமி ஏகே தி வாரியர், வெங்கட் பிரபு இயக்கத்தில் சமந்தாவின் முன்னாள் கணவரான நாகசைத்தனை நடித்த கஸ்டடி உள்ளிட்ட படங்களை நடித்து ஏகப்பட்ட ரசிகர்களை கவர்ந்திருக்காங்கன்னே சொல்லலாம். தமிழ் தெலுங்கு மொழிகளை நடித்து வந்த இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக மலையாளத்தில் அஜயண்டே ராண்டாம் மோஷனம் அப்படின்ற படத்துலேருந்து நடிச்சிட்டு இருக்காங்க. தமிழில் தரமான என்ட்ரி கொடுத்து தொடர்ந்து கீர்த்தி ஷெட்டி முயற்சி வந்து செஞ்சிட்ருக்காங்க. தி வாரியர் கஸ்டடி படங்கள் கீர்த்தி ஷெட்டின் ஆசையில் மண் அள்ளி போட்ட நிலையில் அடுத்ததாக ஜெயம் ரவி 100 கோடி பட்ஜெட் படமான ஜீனி அப்படின்ற படத்தில் ஹீரோனாக நடிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு கமிட் ஆகிருக்காங்க. வாமிகா கோபி, கல்யாணி பிரியதர்ஷன், தேவயானி உள்ளிட்ட பலர் வந்து ஜெயம் ரவியுடன் இணைஞ்சு நடித்து வரும் ஜீனி படத்தில் கீர்த்தி ஷெட்டியும் லீட் ரோலில் நடிக்கிறாங்கன்றது குறிப்பிடத்தக்கது. சமீபத்தில் பிரம்மாண்டமாக அந்த படத்தினோட பூஜை வந்து போடப்பட்டதுன்னு சொல்லலாம். இளம் நடிகை கீர்த்தி ஷெட்டி செல்லும் இடங்களுக்கெல்லாம் பிரபல நடிகரின் மகன் ஒரு வருவதாகவும், அவர் செல்லும் இடங்களுக்கெல்லாம் நடிகை வர சொல்லி லவ் டார்ச்சர் கொடுத்து வருவதாகவும் சில நாட்களாக மீம்ஸ்களும் கிசுகிசுகளும் கிளம்பி இருக்கேன்னு சொல்லலாம். அது தொடர்பாக நடிகை கீர்த்தி ஷெட்டி எந்த ஒரு அறிவும் வெளியிடாத நிலையில் அந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்திருக்கு. இந்த நிலையில் அது குறித்து மனம் திறந்து பதிவிட்டு இருக்காங்க கீர்த்தி ஷெட்டி. இது கொஞ்சமும் ஆதாரம் இல்லாத வதந்தி என்றும், தன்னை எந்த நடிகரும் மகனும் அப்படி டார்ச்சர் செய்யல என்றும், இதுவரை இதை கண்டு கொள்ளாமல் தான் நான் இருந்துட்டுருக்கேன், ஆனால் விஷயம் பெரிதான நிலையில் தான் இதற்கான விளக்கத்தை கொடுத்துருக்கேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நடிகை கீர்த்தி ஷெட்டியை டார்ச்சர் செய்ததாக கிசுகிசுக்கப்பட்ட அந்த பெரிய நடிகர் மகன் யார் என்கின்ற ஆராய்ச்சியிலும் நெட்டிசன்கள் வந்து இறங்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த நிலையில் அதிரடியாக வதந்திகளுக்கு கீர்த்தி ஷெட்டி வந்து முற்றுப்புள்ளி வச்சிருப்பது வந்து எல்லாருமே வந்து வரவேற்காங்கன்னே சொல்லலாம். இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸ் போய் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.